பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு ரமலானின் கடைசி 10 நாட்களும் அதில் செய்ய வேண்டிய அமல்களும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وهو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البيهقي. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, வாசித்து காண்பிக்கப்பட்ட நபிமொழியில் ரமலானை முப்பருவங்களாக பிரித்து அதில் முதல் பருவம், முதல் 10 நாட்கள் அல்லாவுடைய ரஹ்மத்துடைய நாட்களாகவும், அதனுடைய நடு 10 நாட்கள் பாவமன்னிப்புடைய நாட்களாகவும், கடைசி 10 நாட்கள் ஹிதுக்கும் மினன்னார் நரகத்தினுடைய விடுதலை இரவுகள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி பைஹக்கிலே 3608வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரமலானுடைய 2வது 10 நாம் கடந்து 3வது 10 நாம் அடைய இருக்கிறோம். எனவே இந்த ரமலானிலே கடைசி 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். காரணம், இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரை அமைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய சிறப்பு குறித்து நாம் எல்லோருக்கும் தெரியும். லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று நமக்கு அல் குர்ஆன் சூரத்துல் கத்ரிலே சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இந்த கடைசி 10 நாட்களை நாம் எந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்து தயாராகிக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அடுத்த ஆண்டுகளில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்பது உறுதியில்லை. எனவே இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற்று நரகத்தினுடைய விடுதலையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாட வேண்டும். கியாமுல் லைல் போன்ற இரவு தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும். இரவை ஹயாத்தாக்க வேண்டும். காரணம், அப்படி ஹயாத்தாக்கின்ற பொழுது இந்த லைலத்துல் கத்ரையும் நமக்கு நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான். லைலத்துல் கத்ரை ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க ஸஹீஹுல் புகாரியிலே 3586வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்கு இன்னொரு வழியையும் இஸ்லாம் வகுத்து தருகிறது. அதுதான் இஃத்திகாஃப். கடைசி 10 நாட்களில் இஃத்திகாஃபை கொண்டும் நாம் இஃத்துக்கும் மினன்னார் நரகத்தினுடைய விடுதலையை பெறுவதோடு இந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்கும் அது வாய்ப்பாக அமைகிறது. ஆன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஃத்திகிஃபுல் அல் அஷ்ர அல் அவாஹிர மின் ரமலான் ஹத்தா தஃப حتى توفاه الله ثم يعتكف ازواجه من بعده رواه مسلم والبخاري. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வஃபாத் ஆகின்ற அவர்களுடைய இறுதி காலம் வரை ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஃத்திகாஃப் இருப்பார்கள். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய துணைவியர்களும் இஃத்திகாஃப் இருந்தனர் என்று கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற அந்த கடைசி ரமலானில் ஃஅதகஃப 20 ஃபில் ஆம் அல்லதி குபில், அவர்கள் மரணித்த அந்த ஆண்டினுடைய ரமலானில்
கடைசி 20 நாட்கள் இழத்திக்காக இருந்தார்கள் என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இந்த ஆண்டு நமக்கு இழத்திக்காஃப் பள்ளிவாசலிலே இருக்கின்ற வாய்ப்பை ஒரு சோதனையின் காரணமாக, இந்த கொரோனா என்ற கொடிய நோயின் காரணமாக அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்டாலும் அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை வீணடிக்க மாட்டான், அமல்களை வீணாக்க மாட்டான் என்ற அடிப்படையில் நம்முடைய இல்லங்களிலே கூட எப்படி பெண்கள் இல்லங்களிலே இருப்பார்களோ அதே போன்று நாம் ஒரு தனிப்பகுதியிலே ஆண்களும் நம்முடைய வீடுகளிலேயே இழத்திக்காஃப் இருந்து இந்த கடைசி 10 ஹயாத்தாக்கி நரகத்தினுடைய விடுதலையிலிருந்து அல்லாஹ் நமக்கு அபயமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும், லைலத்துல் கத்ரை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இழத்திக்காஃபும் இருந்து அமல் செய்து நரக விடுதலையை நாம் பெறுவோமாக, லைலத்துல் கத்ரை பெறுவோமாக, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.